உயிர் எடுக்கிறதுக்கு பதிலா நானே என்ன சுட்டுக்கிறேன். அம்மா இருக்குமா? அம்மா வேண்டாம், வேண்டாம்மா. அம்மா இருங்க. அம்மா ஏய் உட்காரு. அம்மா ஏய் அம்மா சும்மா கேளுங்கம்மா. அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா வேண்டாம்மா. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கம்மா. இருங்கம்மா. சொல்றது கேளுங்கம்மா, அவசரப்படாதீங்க. இல்ல சூர்யா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஐயோ என்னத்த நீங்க, எனக்கு இதை திரும்ப கொடுக்காதீங்க. இன்னும் உங்களோட வேலை முடியவே இல்ல. ஆமாத்த, அது வந்து என்னன்னா இந்த கன்ல ஒரே ஒரு குண்டு மட்டும்தான் இருந்துச்சு, மத்த அஞ்சும் காலியா இருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாத்த? யாரு பார்த்து நீங்க சுட போறீங்களோ ஒருவேளை அவங்களுக்கு இதுல இருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒருவேளை சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாவ், இந்த கேம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இல்ல என்னால அது முடியாது. உங்களால முடியாதா? அப்ப யாருனால முடியும்? நீங்க தான் இதை செய்யணும், நீங்க தான் இதை செஞ்சாகணும். செய்வீங்கல்ல? ஏன்னா நீங்க தானே என்னோட மாமியார், எல்லாரையும் விட பெரிய ஆள், எல்லாரையும் விட புத்திசாலியாச்சு. நீங்க கண்டிப்பா உங்களால முடியும் இல்லையா? இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் அத்த. நீங்க கும்பிடுற அந்த சாமி மேல பாரத்தை போட்டுட்டு முழு சக்தியோட யாரையாவது பார்த்து குறிவைங்க. யார சுட்டு தள்ளலான்னு இப்போ முடிவு பண்ணுங்க. டாக்டர் கௌதம், வாங்க வாங்க வாங்க. எப்படி சொல்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அடடா, டாக்டர் கௌதம். ரொம்ப தைரியமா செயல்பட்டல நீ. எங்களை மடக்கி எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அதனால அத்த இவரோட தைரியத்துக்கு நம்ம பரிசு கொடுத்துதானே ஆகணும். என்னால இது முடியாது.
முதல்ல எந்திரி. சுடு இவன, சுடு. இப்படி கண்ண புடிச்சு, இப்படி இல்ல, இப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணி இங்க பார்த்து. ஓயவே தரக்க கூடாது, புரியுதா? திஷா ரொம்ப கோபக்காரி. இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன கொண்டுடாத. அத்தை நீங்க இவ்வளவு யோசிக்க வேண்டாம், முதல்ல சுடுற வேலையை பாருங்க. சூர்யா மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க பாருங்க. நீங்க இப்படி பண்றத பார்த்துட்டு நாலஞ்சு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. அப்புறம் அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்களோட சாவுக்கும் நீங்க தான் காரணம். அதனால நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நேரா இப்படி குறி பார்த்து முதல்ல இவனை சுடுங்க. நீ செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாத்துதான. திருஷ்டி பட்டிருக்கும் நினைக்கிறேன் நீ, அதனால பரிகாரம் ஏதாவது பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. நீ அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்த போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? போலீஸ் ஆபீசர் ஆகிய ஓ வீட்டுல உன்னோட குடும்பத்துல இருந்தவங்க யாரும் அந்த பிளேன்ல இல்லாத மாதிரிதான் பேசிக்கிட்டே இருந்த. என்ன உதவி செய்ய முடியும் ராஜ்குமார்? எங்க சாகிர்,
உனக்கு தெரியாதா? சத்யா, ராஜ்குமார் மேல இருக்கிற ஷெல்ஃபுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அங்கதான் பயங்கர செக்யூரிட்டி இருக்கு. சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? நீ என்ன நினைச்சா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எனக்கு எதுவும் புரியல. எப்படி எப்படி நான் எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்திட்டு? சந்தியா, நீ ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்துட்டு உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? நினைச்சது பண்ணிட்டு இருக்க, எனக்கு யோசிக்கிறது கூட உரிமை இல்ல. ஏன் அந்த டாக்டர்ஸும் உயிரோடு கூட இருக்கவே கூடாது? அதனாலதான் எனக்கு என்னோட புருஷ என் குடும்பமும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அதனாலதான் நீ சாவு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்திருக்க. அதனாலதான் இன்னைக்கு ஹைஜாக்கி நடந்தது. அதை மறந்துட்டு பேசாத. இல்ல, எவ்வளவோ செஞ்சுட்டா உன் உயிரோடவே இருக்க கூடாது. அன்னைக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் நான் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவன் தூக்கல தொங்கியிருப்பான். இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இல்ல, நம்ம புயரடவே விட போறதில்ல. சந்தியா, என்ன பண்ற? கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல அந்த கண் எடுத்து உள்ளவை, உள்ள எடுத்து வை. சந்தியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சந்தியா, என்ன சிக்கல் வந்தாலும் சரி, ஒரு பொறுப்புள்ள அதிகாரி எப்பவும் தன்னோட உணர்வுகளை ஜெயிக்கிறதுக்கும் அரசாங்கம் தோக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க கூடாது. நம்ம நிச்சயமா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் சந்தியா. இந்த கேமர்கள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேம். நீங்க இப்போ இவங்களை தான் அவங்களை என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுமா? என்ன மன்னிச்சிரு, என்னால முடியாது. நீங்க இது கொஞ்சம் கூட நல்லால மாமியார் போய் மருமக கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? யாரை எய்ம் பண்ணலாம்? சரிங்க அத்தா, இங்க பாருங்க, இவன் ஓகேவா? சொல்லுங்க அத்தா. வேண்டாமா, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த பாவத்தை என்ன செய்ய முடியும்? பாருங்க அத்தா, உலகத்துல செய்ய முடியாது எதுவுமே இல்ல. உங்களால முடியும். வாங்க, நான் சொல்லி தரேன். வாங்க, இப்படிதான் இப்படிதான் புடிங்க அத்தா. எங்க அத்தை ரொம்ப லக்கி, உனக்கு எதுவுமே ஆகாது. அப்படிதான் அத்தா. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பயப்படாதீங்க. நான் தான் சொல்றல, சுடுங்க அத்த. என்ன பாக்காதீங்க, முதல்ல சுடுங்க.
பரவாயில்லையே, இவங்களும் தப்பிச்சிட்டாங்க. சரி வாங்க, நம்ம முன்னாடி போலாம். நீங்க கவலைப்படாதீங்க, முன்னாடி வாங்க. இங்க வாங்க, இங்க நில்லுங்க. சுட போன இடத்துல எல்லாரும் உங்களை மாதிரியே லக்கியா இருக்காங்கல்ல. ஆனா இனிமே தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த கண்ல இப்போ ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. அதுல ஒன்ல சாவு இருக்கு, இன்னொன்னு வாழ போற வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் இதுல யார் இப்ப வாழ போறாங்கன்னு, யார் இதுல சாக போறாங்கன்னு பார்த்தாகணும். நான் அந்த பையனை கொண்டுட்டேன், என்னோட ஆஷாக்கு கொண்டுட்டீங்களே ஆஷா.
நீங்க பயப்படாத, பையனை கொண்டுட்டு சரியா.